வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரைவு மசி நிகழ்ச்சியில் இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மாப்பிள்ளை சிங்கம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை சிங்கம் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பார்த்தோம். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த படத்துக்கு விமர்சனம் பண்ண முடியறது தான் நல்லது. இருந்தாலும் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இந்த படம் இன்றைக்கி தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னையே டிவிடியாக ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆன்லைன்லேயும் படமே வந்துடுச்சு. அஃபீஷியலாக கிடையாது, அன்அஃபிஷியலாக திருட்டுத்தனமாக இந்த படம் ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த திருட்டை பற்றி யாரும் கண்டுக்கிட்டதாவோ கவலைப்பட்டதாவோ தெரியல. படத்தோடைய தயாரிப்பாளரே கூட இதில் பெருசாக மெனக்கட்ட மாதிரி தெரியல. இதை போய் நடவடிக்கை எடு அப்படின்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, இதை மேற்கொண்டு ப்ரெஷர் ஏதாவது கொடுத்தா நீ ஏதாவது கட்டிங் கொடு அப்படின்னு சொல்லி உயிர் எடுக்க போகிறாங்க. அதுக்கு இதை அப்படியே விட்டுறோம்டா சாமி அப்படின்னு விட்ட மாதிரி தான் தெரியுது. சினிமா துறையில் ஒரு வருஷத்துக்கு பல நூறு கோடி ரூபா புரண்டுக்கிட்டு இருக்கு, சில லட்சம் குடும்பங்கள் இதை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தொழிலில் இவங்களுடைய அனுமதியே இல்லாமல் இந்த திருட்டெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை யாராலையும் தடுக்கவே முடியல. இதில் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா, சினிமா துறையில் தான் ரொம்ப வலுவான தொழில் சங்கங்களும் பல தொழில் சங்கங்கள் இருக்குது. ஆனால் இந்த தொழில் சங்கங்கள்லாம் சேர்ந்து இதுக்கான எதிர் நடவடிக்கை எதுவும் எடுக்கலையா அப்படின்னு கேட்டால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை போய் அரசாங்கத்தில் சொன்னால் இது வந்து ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, இதெல்லாம் தடுக்கவே முடியாது, கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்கப்பா அப்படின்றாங்க. விஞ்ஞான வளர்ச்சின்னு எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? இப்போ ஒரு பேச்சுக்கு ஆன்லைன்லேயே இருக்குது, பாம் செய்கிறது எப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு தமிழ் டாக்கீஸில் பாம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செயல்முறை விளக்கத்தோடு யூடியூப்பில் செஞ்சு போட்டோம்னா இது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களா? கூட்டு போய் நல்லா குனியை வச்சு குத்தி இந்த அடிமை பண்ணி எம்ஜிஆர் மாதிரி கூனை வளர்ச்சி விட்ற மாட்டாங்களா? இதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சின்னு ஒத்துக்குருவாங்களாப்பா? ஆரம்ப காலத்தில் திருட்டு விஹெச்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் கழிச்சு தான் வந்துருந்துச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்துச்சு. அப்புறம் அன்றைக்கே படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே கூட வர ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த நிலைமையெல்லாம் நீடிச்சுன்னு வச்சுக்கோங்க, படத்தை சென்சார் ஆஃபீஸர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் ஆடியன்ஸு ஆன்லைனில் பார்த்து முடிச்சிருவான். இதே நிலைமை நீடிச்சுதுன்னா தமிழ் சினிமாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தமிழ் சினிமான்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த இருக்குது கர்நாடகா. கர்நாடகாவில் கன்னட படம் ரிலீஸ் ஆகி 15 நாள் கழித்து கூட ஒரு டிவிடி கடையில் போயிட்டு இந்த படத்து டிவிடி இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்மளை மேலே இங்கேயும் ஏற இறங்க பார்த்துட்டு போயிடுறாங்கட்டு அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விடுவான். ஏன்னா அங்கெல்லாம் வந்து டிவிடிலாம் விற்க முடியாது, அந்தளவுக்கு அங்கே கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அவங்களால கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும்னா நம்மளால் முடியாதா? அதனால் நம்ம தொழில் சங்கங்களும் நம்ம சினிமாவில் இருக்கிற எல்லா முக்கியமான ஆளுகளும் சேர்ந்து உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா தமிழ் சினிமாவை யாராலையுமே இனிமேல் காப்பாற்றவே முடியாது. அதனால் உடனடி நடவடிக்கை தேவை.